மலைய கூட வந்துட்டோம் நினைக்கிறேன். அலப்பியில் நாங்கள் குட்டிச்சீரா ஹெரிட்டேஜ் அப்படிங்கிற ஒரு ஹோம் ஸ்டேயில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அது எப்படி இருந்தது, அங்கே சாப்பாடு, அங்கே ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோயம்புத்தூரில் ஜோஹா ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நாங்கள் சடனாக வந்து அங்கேருந்து கிளம்பினோம். கிளம்பிட்டு நைட் இங்கே வந்து ரீச் ஆனவங்க, ரீச் ஆகிட்டு இங்கே நல்லாவே தூங்கிட்டோம். காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். கீழே வந்து வீடு இருக்குது, மற்ற எல்லாமே வந்து அவங்க ரூம்ஸாக தான் வச்சுருக்காங்க. காஃபி டீங்க இல்லை, அதனால் வந்து என் தம்பி ஒய்ஃப் வந்து எல்லாருக்கும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா. நாங்கள் ஒரு கட்டன் சாய் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறோம். இது ஒரு ஹோம் ஸ்டே தான், ஃபுட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க, பட் காஃபி டீ இல்லை. அதனால் ஆனால் அவங்களே வந்து டீ பேக்கு ப்ரூலாம் கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு சரி ஒரு கட்டன் சாயை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறோம். கிட்டனுக்குள்ளும் வர மாட்டேங்குது. சரி போடுங்க பார்ப்போம். கட்டன் சாயா இவங்க வந்து இப்போ பாருங்க, படுத்து ரெஸ்ட் எடுத்து எல்லாம் லேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் இவங்க மட்டும்தான் எங்கள் வீட்டில் குளிச்சுட்டு ரெடி ஆகிருக்காங்க. அதை காரணம் காத்தடிக்கும் மாதிரி இருக்கு. அதை நான் போனதில்லை, பட் அதில் இப்படி தான் இருக்க மாட்டேருக்கு. ஓல்டு ஹோம்ஸ்லாம் கேரளாவில் நீட்டாக இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. எல்லா டோர்ஸ் அண்ட் ஹேண்டிலெலாம் நல்லா நீட்டாக இருக்குது. பாத்ரூம் பற்றி சொல்லுங்கள். 10 out of 10 கொடுக்கலாம். இது வந்து அப்படியே ஸ்டைல் மாடர்ன் வெஸ்டர்ன் ஸ்டைல் தான். ஷவர் ஹெட்டு, ஷவர் கர்ட்டன், அப்புறம் கம்போர்டு கூட எல்லாமே நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. க்ளீனாக இருக்குது. இது வந்து நாங்கள் ஒரு ரூம் ஆல்ரெடி கோயம்புத்தூரில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணார். க்ளீனை பற்றி இது நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. தண்ணி அதே மாதிரி தான், ரொம்ப சில்லுன்றலாம் நல்லாயிருக்கு குளித்ததில். ஏன்னா குளித்தது இவங்க மட்டும்தான் காலையிலேருந்து, இன்னும் நாங்கள் எந்திரிக்கவே இல்லை. இவங்க குளிச்சு டாய்லெட் ரைஸ் நல்லா கொடுத்துக்கிறாங்க எல்லாமே. ஒரு ஷேவிங் கிட்டு, சோம்பு, பேஸ்ட், ஒரு ப்ரஷ் எல்லாமே நீட்டாக கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? இதுதான் ரெக்கமெண்டட், 9 தான். 9. கட்டஞ்சாயா ரெடி ஆயிட்டு இவங்க அண்ணனுக்கு வந்து கட்டஞ்சாயா கொடுத்துருக்காங்க. மனைவிக்கு எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. மனைவி தூங்குறாங்க. இதுக்குதான் ஒரு தங்கச்சி இருக்கணும். என் கூடவே நீ பிறக்கணும். நினைக்கிறேன் பெரிய வீடை வந்து பிளாக் மாதிரி பண்ணி ரூம்ஸ் கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. தால் பாருங்க, அந்த தால் எப்படி இருக்கு பழைய இது மாதிரி. ஆமாம்,
பழங்காலத்து வீடு மாதிரி. பழங்காலத்து வீடு மாதிரி. ஆனா ஏசி இருக்கு. ஏசி இருக்கு. கட்டங்காய் எப்படி இருக்கு அத சொல்லுங்க. சுகர் பத்தியா? ஹ? சுகர் இருக்கு. இது கட்டனிர. சுகர் கம்மியா இருக்கு. சூடா இருக்கு இன்ன குடிக்கல. ஆமா. நீங்க குடிங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு தங்கச்சி போட்டதுனால உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படியா எனக்கு டீ தான் போட்டிங்களா மேடம் நல்ல வெரி குட் மேடம் ஏன்னா எனக்கு பிடிக்காது மேடம் எனக்கு இதுதான் நாங்கள் வந்து அழைப்பில் தான் எப்போ மழை வரும் எப்போ மழை வரும் வெயிட் பண்ணியிருக்காங்க கஷ்டம் நாங்கள் வரும்போது மழையும் கூட ஆச்சு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இன்றைக்கி தான் மழை ஸ்டார்ட் ஆகிருக்கீங்க இப்போ மேலே தான் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம் இப்போ சாப்பிட்றதுக்காக போகிறோம் சாப்பிட்டுட்டு வந்து நம்ம ஃபிஷ்ஷும் வாங்க போகலாம் வேறு பேட்டரி மாற்றிடுவா 11% தான் இருக்குது ஏன் சாப்பாடு இல்லையா இப்பதான் போட்டோ எடுத்துட்டு நான் கேவலமா இருக்கேன் சொன்னா டயர்டா இருக்கேன் இல்ல வீட பத்தி சொல்லு ஹோம் ஸ்டே பத்தி ஹோம் ஸ்டே ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுதான் வந்து சாப்பிடுற ரூம் அவங்க நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் சூடா செய்யறாங்க தமிழ் புரியும் கணக்கு எக் கிரேவி இந்த கல்லு வந்து மப்பல் ஆகாது ஜஸ்ட் ஃபார் புளிப்பு தான் போட்டுக்கிறாங்க இன்னொன்னு இது எக் கிரேவி சாப்பிட்டோம் பாருங்க நான் சொல்லி சொன்னேன் சாப்பாடு எப்படி இருந்ததுன்னு சாப்பாடு வந்து நல்லா இருந்ததுங்க நான் வந்து ஆனால் இந்த கடலைக்கறி எக்கறி எல்லாம் சாப்பிடல எனக்கு வந்து இந்த ஆப்பம் இடியாப்பம் புட்டோட வந்து கோகோனட் மில்க் சாப்பிட மட்டும்தான் பிடிக்கும் நான் வந்து அதை வேற எந்த காம்பினேஷனோடையும் என்னால் சாப்பிட முடியாது அதனால வந்து நான் கோகோனட் மில்க் மட்டும்தான் சாப்பிட்டேன் பாலா மற்றவங்க எல்லாருமே வந்து ஸ்பெஷல் கடலைக்கறி எக்கறி எல்லாம் சாப்பிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க ஏங்க நல்லா இருக்குதா உனக்கு பிடிச்சிருந்ததா இவன் எதுவுமே சாப்பிடல சும்மா ஒரே ஒரு இடியாப்பம் மட்டும் சாப்பிட்டு வந்திருக்கான்
மத்தியானம் வந்து போட் ஹவுஸ்ல போய் ஃபிஷ் சாப்பிடணும். நாங்கள் போய் வந்து ஃபிஷ் மார்க்கெட்ல ஃபிஷ் வாங்கிக்கிட்டு அப்புறமா போட் ஹவுஸ் போகலாம்னு நினச்சோம். டைம் ஆயிடுச்சு. ஸோ அங்கே என்ன ஃபிஷ் இருக்கோ ஃபுட் இருக்கோ அது மட்டும் தான் நம்ம சாப்பிடணும். ஆனால் உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னாக்க உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னாக்கா இங்கே பக்கத்தில் மார்க்கெட் இருக்கான், அங்கே நம்ம திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் ஏதாவது ஃபிஷ் இதெல்லாம் வாங்கிட்டு போய் கூட கொடுத்துட்டு நம்ம சமைச்சு சாப்பிடலாம் நம்ம நிறையாவே. பட் எங்களுக்கு டைம் இல்லை, அதனால நம்ம கிளம்பலாம் இந்த சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு.